أنت تدور بيننا بالبواكب كالغرور، بل أشرف من هو سيدي الخير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான கருணையினாலே புனிதமான ரமலானுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். புனிதமான இந்த 27ஆம் நாள் இரவு லைலத்துல் கத்ராக இருப்பதற்குண்டான வாய்ப்பை கண்ணியமிக்க சஹாபாக்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த மகத்தான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் நசீபை தந்தருள்வானாம். கண்ணியமானவர்களே, இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த அன்று லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த இரவு இருக்கிறதே, லைலத்துல் கத்ருடைய இரவாக அமைந்திருந்தது. அல்லாஹு தஆலா நம்முடைய நாட்டிற்கு மீண்டும் ஒரு சுதந்திரத்தை தந்தருள்வான். கொடூரமான ஆட்சிகளை நீக்கி நாட்டினுடைய நன்மையை, அரசாற்பற்ற தன்மையை பாதுகாக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு நிலையிலே, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய, அவருடைய கலாச்சாரத்தை பேணக்கூடிய சிறந்த ஆட்சி அல்லாஹ் தந்தருள் புரிவான். சங்கிக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு லைலத்துல் கத்ரை ஏன் தந்தான்? 1000 மாதங்களை விட சிறந்த பாக்கியமான ஒரு லைலத்துல் கத்ரை, அதனுடைய மகத்துவத்தை பற்றி நாம் பரிமாறிக்கொண்டோம். இந்த மகத்துவமிக்க இந்த ஒரு இரவை இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா ஏன் தந்தான் என்று பெருமக்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், உம்மத்தே முஹம்மதியாவினுடைய ஈமான் இத்தாஅத்தை போல, அவருடைய ஈமானை போல, அல்லாஹுக்கு உம்மத்தே முஹம்மதியா கட்டுப்பட்டதை போல, உலகத்தில் வேறு எந்த சமுதாயமும் அவர்கள் இந்த அளவிற்கு எந்த உம்மத்திலும் பார்க்க இயலாது. அருமையானவர்களே, உம்மத்தே முஹம்மதியா இருக்கிறதே, தாங்கள் ஈமான் கொண்டதற்கான காரணத்திற்காக சல்லல்லாஹிடத்தில் ஆச்சரியங்களை எல்லாம் இவங்க கேட்கல, இவங்க எந்த அத்தாட்சிகளையும் கேட்கவில்லை. காபிர்கள் கேட்டார்கள், நீங்க நபீனா அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. முஸ்லிம்கள் யாரும் தாங்கள் ஈமான் கொண்டதற்கு பரிசாக அல்லது தங்களுடைய ஈமானுக்கு ஆதாரமாக நீங்கள் இதை காட்டுங்கள் என்று உம்மத்தே முஹம்மதியாவில் சஹாபிகள் சல்லாசிடத்தில் கேட்டதில்லை. அருமையான பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமுதாயம் ஈமான் கொண்டதற்காக தண்ணீரை கேட்டார்கள். எங்களுக்கு பாறை பிளந்து தண்ணி வரணும்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னா, உங்களுடைய சமூகத்துக்கு அந்த தண்ணீரை வருது, நீங்க நினைச்சீங்க இல்லிருப்பி அசாக்கல் ஹஜர், அந்த இடத்துல கல்லின் மீது உங்களுடைய அசாவை கொண்டு அடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னா, 12 ஊட்டுகள் பிறந்தது, அவர்கள் இந்த 12 சமுதாயம் தண்ணீர் குடித்தது. அவன் தாங்கள் ஈமான் கொண்டதற்குண்டான பரிசாக தண்ணீரை கேட்டார்கள், தாங்கள் ஈமான் கொண்டதற்குண்டான பரிசாக உணவை கேட்டார்கள், அதனையும் வான்மண்டலத்திலிருந்து வந்த உயர்ந்த உணவுகளை எல்லாம் விட்டுட்டு மூசா மூசாவே லன் நஸ்மிர் அலா தஹாமின் வாஹிதின், ஒரே ஐட்டமா வந்துகிட்டே இருக்குத, ஒரே ஐட்டமா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், ஒரே ஐட்டமாக வந்துகிட்டு இருக்குது. வசலிஹா, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், இந்த பூண்டு, இந்த ஐட்டத்திலாம் கலந்து அங்கிருந்து வரச்சேன். அல்லாஹு தஆலா சொன்னா, எப்ப அதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம, இருக்கிற ஐட்டம் தானே, அல்லாஹ் கொடுத்த பாக்கியமானதை அற்பமானதற்கு பகரமாக மாற்றீர்களா என்று கேட்டான். அதனால தாங்கள் ஈமான் கொண்டதற்கு பரிசாக தண்ணீரை கேட்டார்கள், ஈமான் கொண்டதற்கு பரிசாக உணவை கேட்டார்கள். அங்க ஒரு கொலை நடந்துச்சு, நீங்க தான் கொலகாரனை கண்டுபிடிச்சு தரணும்னு. அல்லாஹ் சூரத்துல் பக்ரா அதுல தான் சொல்றான், ஒரு கொலை நடந்துச்சு, இந்த கொலைக்கு காரணம் யார்? மூசாவை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பிடத்துல கேட்டாங்க, அல்லாஹு சொன்னா ஒரு மாட்டை அறுத்து இந்த மாட்டினுடைய நாக்கு எடுத்து நிச்சீங்க, அதை அடிங்க, அந்த இறந்தவன் மேல அவன் பேசுவான், அவன் பேசுவான், இவரு யார் கொலகாரன்னு தெரிஞ்சு, இவங்க எல்லாரும் ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு தான் அது வேற ஆளை பேசிச்சு, அந்த ஆள் வேற ஆளை சொல்லிட்டா. அதனால தங்களுடைய கொலைக்கான அந்த கொலைகாரனை கண்டுபிடித்தர கேட்டார்கள். இவ்வளவுக்கு பிறகும் இறை உத்தரவுக்கு முழு மனதோடு கட்டுப்பட்டார்களா என்றால் அப்படி கட்டுப்படல,
இவ்வளவுக்கு பிறகு பல்வேறு விதமான அத்தாட்சிகளை கேட்ட பிறகும் கூட அல்லாஹு தாலாவுடைய உத்தரவுக்கெல்லாம் ஒழுங்கா கட்டுப்பட்டார்களா? இப்படி சொல்லுங்கன்னா மாத்தி சொல்லுவான், இந்த பக்கம் போவாதுன்னா அந்த பக்கம் தான் போவான். அல்லாஹு தாலா குரான் சரீஃபில எத்தனையோ காரியங்களை சொல்கிறான். 600,000 யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். உலக வரலாற்றில் இப்படி அதிசயம் நடந்ததே இல்லை. நைல் நதி பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம் 600,000 பேர் இக்கரையிலிருந்து அக்கறை கடக்கிறார்கள். இவங்க கடந்து போன பிறகு இதை பார்த்துட்டு ஃபிரௌன் பட்டாளம் உள்ள வந்துச்சு, அது பூரா மூழ்கி. அல்லாஹ் சொல்கிறான், கண்கூட நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டு அந்த ஃபிரானுடைய பட்டாளம் மூழ்கடிக்கப்பட்டத கண்கூட பார்த்தீங்களப்பா. பார்த்த பிறகும் இன்ன நாங்க அல்லாஹ் ஒப்புக்கொள்ளணுமானா அல்லாஹ் நாங்க பார்க்கணும்னா பரிசாக அவர்கள் தண்ணீரை கேட்டார்கள், உணவை கேட்டார்கள், கொலைகாரனை கண்டுபிடித்து கேட்டார்கள். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட உலகத்திலே இதுவரை உணவிரி அத்தாட்சி உணவிரி மொஜிசா நடந்ததில்லை. அந்த மொஜிசாவை காட்டியதற்கு பின்னாலும் கூட முழுமையாக ஈமான் கொள்ள, முழு மனதோடு ஈமான் கொள்ளவில்லை. இதே மாதிரி எதிர்த்து செய்தனா ஈசா அலை இஸ்லாமுடைய சமூகம், ஈசா அலை இஸ்லாமுடைய பல்வேறு அத்தாட்சிகளை அல்லாஹு தாலா அவர்கள் வழியாக காமித்தான். உங்க தடவுனா போதும், எல்லா ரோகம் குணமாயிரும். மௌத்தானால ஹயாத்தாக்குனாங்க. இதோட அப்படி அற்புதம் கேள்விப்பட்டிருக்கமா? ஒகையில் மௌத்தா பீதனில்லா கும் பீதனில்லான்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய உத்தரவு கொண்டு எழுந்திருக்கான், எழுச்சிரும் மையத்தை எழுந்திரும். இவ்வளவு பெரிய அத்தாட்சிகளை காட்டியதற்கு பின்னாலும் கூட அந்த ஈசா அலை இஸ்லாமுடைய சமூகம் அஞ்சில் அறையினாமா இரத்தம் இனசமா வானத்திலிருந்து எங்களுக்கு நல்ல உணவு ஐட்டம் வரணும் அப்படின்னு கேட்டான். இது மாதிரி சாலிஹ் அலை இஸ்லாம், சாலிஹ் அலை இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் அவங்க கேட்டாங்க, இந்த பாறை பிளக்கணும், உள்ள இருந்து என்ன செய்யணும், ஒரு நல்ல வெளியில வந்த உடனே குட்டி போடுற மாதிரி ஒரு நல்ல ஒட்டகம், சாதா ஒட்டகம் இல்லை, உள்ள வெளியில வந்த உடனே என்ன செய்யணும், குட்டி போடணும். இப்படி நிறைய காரியங்களை வச்சு கேட்டான். இது மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தையும் பார்த்தால் ஈமான் கொண்டதற்குண்டான பரிசாக பல்வேறு காரியங்களை கேட்டார்கள். ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஸுடைய சமூகத்திலே பார்த்தால், அருமையான பெருமக்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம்பியதற்காக எந்த பரிசையும் அவர்கள் கேட்டார். சல்லாஸ் சொன்னாங்களா, அப்படியே கட்டுப்பட்டாங்க. 3 வருட காலம் ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார். 3 வருட காலம் ஊர் விளக்கல் செய்ய வைத்திருந்தார்கள் மக்காவிலே. சுவாமி அபி தாலிபிலே நீ ஹதிஜா நாயினுடைய திரண்டு செல்வம், திரண்டு செல்வங்கள் எல்லாம் ஆகிவிட்டது. இலைதலைகளை சாப்பிட்டார்கள், பிள்ளைகளுக்கு பால் இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நீங்க நபிதானே, அங்கிருந்து வரட்டும் சொல்லல. முன்னாளோட நபிமார்களுக்கு வரலாற்றை படித்திருக்கிறார்கள், உங்களுக்கு எல்லாரும் தெரியத்தானே செய்யும். ஆனாலும் கூட நீங்கள் எங்களுக்கு ஒரு மாயுதாவத்தாங்க, அல்லாட்டிலிருந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட கேட்கல், நாங்கள் சவறு செய்து கொள்கிறோம், அல்லாஹுக்காக இதை பொறுத்துக் கொள்கிறோம் என்று அந்த ஈமானை வலிமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்தார்களே தவிர தங்களுடைய ஈமானுக்கு பரிசை அல்லாஹுடைய ஹபீபிடத்தில் கேட்கல. அதனால வலிமையான ஈமான். அது மாதிரி பதிலுக்கு போற நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், பதிலுக்கு போற நேரத்திலே எப்படிப்பட்ட நிலையிலே அருமையானவர்களே, அதில் சாது பெரும் மஹமது ரவி அல்லாஹன் அவர்கள் மதீனாவாசிகள் என்ன ஒப்பந்தம் செய்திருந்தாங்கன்னா, யாராவது மதீனால வந்து தாக்க வந்தா நாங்க பாத்துக்கிறோம், ஆனா மதீனாலிருந்து வெளியே போக வேண்டி இருக்குது. அதனால் சல்லாசலம் சஹாபிகளிடத்தில் கேட்டார். வரலாற்றின் வைர வரிகள் அதற்கு சாது பெரும் மஹமது ரவி அல்லாஹனுடைய அந்த சொற்பொழிவு இருக்கிறதே சாதாரணமான சொற்பொழிவு அல்ல, சாதாரணமானதல்ல. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லக்கத் ஆமன்னா பி அல்லாஹுடைய ரசூலே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு விட்டோம், உங்களை உண்மைப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் சத்தியம், அதுவெல்லாம் உண்மை என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதே போல வாத்தைக்கணா, இந்த காரியத்தின் மீது நாங்கள் உடன்பாடு செய்து வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்று நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். எனவே
நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உத்தரவிடுங்கள், நீங்கள் நாடியதை செய்யுங்கள், நாயகமே நாங்கள் உங்களோடு நிற்போம். பெருமக்களே, இந்த ஈமான், இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்குள்ள இந்த ஈமானும் இந்த இத்தாஅத்தும் சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்க. சொன்ன உடனே கேட்டாங்க, சல்லாசவரத்தில் அதற்கான பரிசையோ ஆதாரத்தையோ அத்தாட்சியோ அற்புதத்தையோ கேட்கவில்லை. அருமையான பெருமக்களே, அவங்க சொன்னாங்க அற்புதமான வார்த்தைகள், கடலில் நீங்கள் மூழ்க சொன்னாலும் நாயகமே நாங்கள் மூழ்குவோம். என்ன உத்தரவிடுறீங்க நாயகமே? இந்த ஈமானுக்குண்டான பரிசுதான் லைலத்துல் கத்ர். இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு இந்த ஈமான் இருக்கிறது. அல்லாஹ் ஒண்ணு சொன்னானா, சல்லாசல கூட கேட்டாங்க இல்லையா, உலகத்திலே ஆச்சரியகரமான சிறந்த ஈமான் யாருடைய ஈமான் கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னாங்க மலக்குமார்கள் ஈமான். மலக்குமார்கள் வந்து அல்லாவுடைய நேரடி தொடர்புடையில இருந்துகிட்டு இருக்காங்க, எப்படி அவங்க ஈமான் அது பெரியதா அந்த சொல்ல ஈமான் ஆக முடியும்? சஹாபிகள் அப்படின்னா நபிமாருடைய ஈமான், நபிமார்கள் தான் வகி வந்துகிட்டு இருக்குத, அவங்க எப்படி அவங்களுடைய ஈமான் வலிமையானதாக? மாறாக எனக்கு பின்னால் என்னை என்னுடைய வேதங்கள் அவர்களுக்கு ஏடுகளாக வந்திருக்கும், ஆனால் அதை அவர்கள் நம்புவார்கள், கட்டுப்படுவார்கள், அதற்கு அவர்கள் கட்டுப்படுவார்களே, அப்படிப்பட்ட அந்த மூமின்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னார்களே. அருமையானவர்களே, அந்த கட்டுப்பாட்டுக்காக, அந்த ஈமானுக்காக, அந்த இத்தாஅத்திற்காக அல்லாஹ் ரசூல் சொன்னார் என்பதற்காகவே அப்படியே கட்டுப்படுகிறோமே, அந்த தன்மை இந்த உம்மத்தில் அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா அதற்கு பரிசாக பாக்கியமான அருளான இந்த லைலத்துல் கதிர் போன்றவைகளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தான் என்று பெருமக்கள் சொல்கிறார். அல்லாஹு தஆலா புனிதமான அந்த லைலத்துல் கதிருடைய மகத்துவத்தை விளங்கி அதை பேணுதலான முறையில் கழிப்பதற்கான நசீபையும் தந்தது முடிவான. உண்மையான பெருமக்களை, இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாம் அவன் தனியா உட்கார்ந்து ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சான். அல்லாஹுவை பயந்து ஒரு சொட்டு நீங்கள் கண்ணீர் வடித்தால் இந்த கண்ணீர் நரக நெருப்பு அணைச்சிரும் சொன்னாங்க. இந்த கண்ணீர் நரகத்தினுடைய நெருப்பு அணைச்சிரும் சொன்னாங்க. எனவே நம்ம அல்லாஹுடத்துல நம்ம கண்ணீர் வடித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, அவன் தந்த ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்த, நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் துன்யாவையும் ஆகரத்தையும் சிறப்பாக்க நம்முடைய எஜமானனார் ரப்பிடத்திலே நாம் கண்ணீர் வடித்து துவா செய்வதும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள் வாழ்ந்தார்களோ அதுபோல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்திலும் நாம் துவா செய்வோம். அல்லாஹு தஆலா சங்கையான லைலத்துல் கத்ரை நமக்கு நிரப்பமாக தந்தரல் புரிவானால், புனிதமான அல்லாஹுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய பரிசுத்த மூமின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.